عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قالت يا أيها الملأ إني ألقي إلي كتاب كريم، إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. الله في بير الرمضان رمضان مادتي பதினாறாம் நாளினுடைய தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு இங்கு போதப்பட்ட குர்ஆனிலிருந்து சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஒன்று கொடுத்திருக்கும் நம் அவர்கள் மீது எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் கருணையும் பெருமையும் ரஹ்மத்தும் அருளும் பரக்கத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நம்முடைய தேவைகள் நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா இந்த இரவினுடைய பரக்கத்தின் பொருளால் நிறைவேற்றி கொடுப்பானாக. நம்மிடமிருக்கக்கூடிய எல்லா விதமான முசீபத்துக்கள், நோய் நொடி நம்பலங்கள் இவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தினுடைய பரக்கத்தின் பொருட்டால் நீக்கி அருள் புரிவானாக. காபத்துல்லாவை ஹஜ் செய்யக்கூடியவர்களாகவும் நபிகள் நாயகம் ரசூலி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலாவை திரும்பவும் திரும்பவும் ஜியாரத்து செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நசீபை நல்குவானாக. கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, இன்று குறிப்பாக சூரத்தும் நம்பி என்று சொல்லப்படுகிற அந்த அத்தியாயம், அதை அடுத்துள்ள சூறாவும் மோதப்பட்டிருக்கிறது. அதாவது சூரத்துல் நமல், சூரத்துல் கசஸ் ஆகிய சூறாக்கள் இங்கு மோதப்பட்டிருக்கிறது. வெளியேற்றக்கூடிய நல்லவர்களே, இந்த சூறாக்களின் வாயிலாக அல்லாஹு தஆலா வரலாறுகளையும் அதன் மூலமாக பல்வேறு படிப்பினைகளையும் சொல்லித் தருகிறான். குறிப்பாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நிறைய பேசுகிறான். அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி குறித்தும் அவர்களுடைய ஆட்சியினுடைய அந்த பரந்து விரிந்த நிலை குறித்தும் அவர்களுக்கு ஜின்களை பறவைகளை இன்னதிர விலங்கினங்களை வசப்படுத்தி கொடுத்தது, அந்த பறவைகளினுடைய பரிபாலனைகளை கற்றுக் கொடுத்தது அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்ற கோணத்தில் அல்லாஹு தஆலா இங்கு பேசி தருகிறார். குறிப்பாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்ற நபிமார்களிலிருந்து பல வகைகளில் கொஞ்சம் தனித்து விளங்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு நபியும் அப்படித்தான் இருந்தாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து அல்லாஹு தஆலா அபரிமிதமான ஆட்சியை வழங்கினான் என்பது மட்டுமல்ல, இந்த உலகத்தையும் ஆட்சி செய்த நபர்களினுடைய வரிசையில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அவருடைய ஆட்சி என்பது இந்த உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வியாபித்திருந்தது. அதே போல இஸ்கந்தர் குருத்தரணே என்று சொல்லப்படுபவர் அவரும் நம்ரூத் என்று சொல்லப்படுபவரும் இந்த உலகத்தில் பெருவாரியான பகுதிகளை ஆட்சி செய்கிறார்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தார்கள். இஸ்லாத்தின்பால் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசராக, ஒரு மிகப்பெரிய நீதிபதியாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அவர்களது பறவைகள் எல்லாம் கட்டுப்பட்டது. குறிப்பாக புதுகுதி என்று சொல்லப்படுகிற ஒரு பறவை, அந்த பறவை எங்கோ சென்று திரும்ப வந்து கொண்டிருந்தது. அது வருவதற்கு தாமதமானது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதன் மீது ஒரு சற்று பிரியம் கொண்டவர்களாக, அந்த பறவை எங்கே சென்றது அதை காணவில்லையே என்று சற்று கேட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த பறவை வரட்டும், அது சரியான காரணம் சொல்லலன்னு சொன்னால் நான் அதை அறுப்பேன் என்பதாக கோபத்தோடு சொல்லுகிறார்கள். உதாரணமாக பிரியமான மக்கள், நம்முடைய மகனோ அல்லது மகளோ எங்காவது போயிட்டு நம்மை தேடும்படி செய்து விட்டால் காணவில்லையே என்று கவலை வரும். அதே நேரத்தில் அவர்கள் வந்தால் புரிஞ்சு திட்டு திட்டுவோம். இதெல்லாம் பாசத்தின் நிலைப்பாடு. சுலைமான் அவர்களுக்கு அவர்கள் அந்த பறவையின் மீது சற்று அதிகப்படியாக பிரியமும் அக்கறையும் வைத்திருந்ததால் அதுபோன்று பேசினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பறவை வந்துச்சு. வந்து சொன்னது, சுலைமானே மன்னர் அவர்களே, நாம் தாமதமாக வந்ததற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இதுபோல நான் சபா என்று சொல்லப்படுகிற நாட்டில் இருந்து வருகிறேன். அந்த நாட்டை பல்கேஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு
மகாராணியார் ஆட்சி செய்து வருகிறார். அந்த பெண்மணி சூரியனை வணங்கக்கூடியவளாகவும் அதே போல அங்கிருக்கக்கூடிய பிரஜைகள் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் சூரியனை சாஷ்டாங்கம் செய்யக்கூடியவர்களாக சிரித்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த பெண்மணியினுடைய அரசாட்சி என்பது ரொம்ப பரந்து விரித்து வியாபித்திருக்கிறது என்று அந்த பறவையானது தான் தாமதித்து வந்ததற்கான காரணத்தை அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மன்றத்தில் சமர்ப்பித்தது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பறவை மூலமாக இந்த செய்தி அறிந்தவுடன், ஆஹா, நம்முடைய ஆளுநரின் கீழ் ஒரு அரசு இது போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பது மட்டுமல்ல, அந்த பெண்மணி சிறுக்கு செய்யக்கூடியவளாக இருக்கிறாள். அந்த பெண்மணி மட்டுமல்ல, ஏன்னா அவன் மகாராணி, அவர்களுக்கு அந்த ஊரே தெரியும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பெண்ணுக்கு நாம் இஸ்லாமிய அழைப்பு கடிதம் எழுதலாம் என்று அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். முஃபஸ்ஸிர்கள் இந்த இருக்கின்ற நான் சொல்லி நான் மேம்போட்டா சொல்லிட்டு வர்றேன், மேலோட்டமா சொல்றேன். இந்த இதற்குள் விளக்கத்தை புகுந்து சொல்றதாக தகர்த்துக்கு பார்த்து சொல்லிடுவாங்க. நிறைய விளக்கம் இருக்குது. அதாவது எப்படி கடிதம் எழுத வேண்டும், நாம் ஒருவருக்கு எப்படி கடிதம் எழுதணும், ஒரு நாட்டு அரசர் இன்னொரு நாட்டு அரசரை எப்படி கடிதம் எழுதணும், யாரை யாரிடத்தில் கொடுத்து அனுப்புவது, அப்படி கொடுத்து அனுப்பப்படுகிற நபர் அங்கு போய் என்ன செய்யணும், அந்த மன்னனோடு என்னுடைய கடிதத்தை இந்த அரசரின் கடிதத்தை சுமந்து செல்பவர் அங்கு போய் என்ன செய்யணும், எல்லா டீட்டெயிலையும் அல்லாஹ் தஆலா பேசுறான், எல்லா விளக்கத்தையும் பேசுறான். இப்ப எல்லா விளக்கமும் தெரிந்து கொள்வதற்கான நேரம் இல்லை. ஒரே ஒரு பெரிய தலைப்புக்காக வேண்டி நான் இந்த நிகழ்வு சொல்ல பிரியப்படுது. கடிதத்திற்குரிய நல்லவர்களே, அப்போ ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தை எழுதி அந்த பறவையினால வந்து சொல்லுச்சு, நேரடி சாட்சியாரு அந்த பறவை. பறவை பொய் சொல்லாது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொய் சொல்ல வாய்ப்பு கிடையாது. அதனால அந்த பறவை நேரடியாக பார்த்தவர்களை அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அந்த பல்கீஸ் நாட்டு ஆட்சிக்கு ஒரு கடிதம் ஒன்று வரைந்து அந்த கடிதத்தை எழுதி அந்த பறவை இடத்திலேயே கொடுத்தார்கள். சொன்னாங்க, இந்த கடிதத்தை நீ சுமந்து சென்று அங்கு போய் அந்த அரசின் சிம்மாசனத்தில் போட்டு விடு. சுலைமானுக்கெல்லாம் சொன்னாங்க, அப்படி போட்டுட்டு சும்மந்தும் பந்தூர் மாதா எனும், நீ அங்கு போட்டு விட்டு சற்று விலகி நிற்பாயாக. சற்று விலகி நின்று அவர்கள் இந்த கடிதத்தை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கவனித்து வா. அதாவது அங்கு என்ன நடக்குது அப்படிங்கறது அங்கு உள்ள செய்தி இங்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அதாவது ஒரு நாட்டு மன்னரிடத்தில் ஒரு நாட்டு மன்னர் ஒரு ஒற்றுமை நியமனம் செய்து இன்னொரு நாட்டு மன்னருக்கு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார் என்று சொன்னால், அந்த கடிதத்தை இந்த ஒற்றனாகவன் கொண்டு போய் அங்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல அரசன் ஒரு குறுநிலத்துக்கு ஒரு அரசி, அப்ப நீ அங்கே போய் கடிதத்தை கொடுக்கும் போது கடிதத்தை கொடுத்துட்டு முன்னால போய் நினைக்க கூடாது, ஒரு ஓரமா போய் நிக்கணும், நின்னாங்க என்ன நடக்குங்கிறத கவனித்து வரணும் அப்படிங்கிற விளக்க பிறகு செய்திகளும் உண்டு. அந்த பறவை ஆகிறது, பல்கீசனுடைய சிம்மாசனத்துக்குள் சென்றது, அரண்மனைக்குள் சென்றது, படப்படம் சிறகை அடைச்சிட்டு போச்சு, இறக்கையை அடித்துக் கொண்டு சென்றது. அந்த பறவை வந்த உடனே வித்தியாசமா பார்க்க ஆரம்பித்தார், ஏன்னா அரண்மனைக்குள் பறவை வருகிறது. அந்த மகாராணியார் பார்த்தார்கள், இது போய் அந்த கடிதத்தை தன்னுடைய வாயிலிருந்து கீழே அப்படியே போட்டுச்சு, போட்டு ஒரு ஓரமா போய் நின்றுச்சு. அந்த கடிதம் போட்ட அந்த இடம் அந்த பறவை ஓரமாக பணிவாக இருப்பது. பிறகு அந்த கடிதத்தை இந்த பெண்மணி இந்த மகாராணியார் எடுத்து பிரித்தார்கள், அதை படித்தார்கள். படித்து விட்டு தன்னுடைய பிரஜைகளை தன்னுடைய அங்கிருக்கக்கூடிய அரண்மனை மக்களை அழைத்து ஆலோசிக்கிறாங்க. என்ன ஆலோசிக்கிறாங்க, சொன்னாங்க, யாரியர்கள் மரபு பிரதானிகளே, பிரஜைகளே, இன்னி உருக்கிய இளைய சித்தாந்தூர் கரி சங்கை பொருந்திய கரியமான ஒரு கடிதம், கரியம்னா சங்கை பொருந்தியது அர்த்தம், சங்கை பொருந்திய ஒரு கடிதம் என்னிடத்தில் போடப்பட்டிருக்கிறது. இன்னமும் இன் சுலைமான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், இது சுலைமானிடமிருந்து வந்ததாகவும் இதில் பிஸ்மில்லாஹ் எழுதப்பட்டதாகவும் நான் பார்க்கிறேன் என்று அந்த பெண்மணி அந்த அரசு சொல்லிட்டு அந்த அரசர் அந்த சுலைமான் எழுதியிருக்கிறார், அல்லாஹ் தூனி முஸ்லிமி, என் மீது நீங்கள் உயர்வை காட்டாமல், சுலைமான் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, என் மீது உயர்வை நீ காட்டாமல் உன்னுடைய அந்த பரவநாமத்தை காட்டாமல் பணித்தவளாக என்னிடத்தில் வந்து சேர்ந்து விடு. அதாவது பணிந்த ரப்புக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமானி நீ வந்துரு,
நீ எந்த கொள்கையில இருக்கிறீயோ அந்த கொள்கையில இருக்காத தப்பு அப்படிங்கிறது சும்மா அந்த ஒரு வகையில கொண்டு காமிச்சாங்க. மன்னருடையிலிருந்து வந்திருக்கிறது, அதுவும் பறவை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது, இப்படியான வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அரசி இது போல எதற்கு கட்டுப்படுவது ஒருவர் எழுதி போட்டா அவன் அரசு கோபப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு எப்படி ஒரு கட்டளை எழுதலாம், அவருடைய அரசாட்சி பார்த்துட்டு போக வேண்டியதுதானே. இங்கேயுமே ஒரு உத்தரவு போடுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுகிற உத்தரவை எல்லாம் தமிழ்நாடு கேட்குதா? இப்ப கேட்குது, இப்ப தலையா இருக்குது. கேட்கிறதுக்கு அவசியமே கிடையாது. இங்கேன்னு ஒரு அரசவை இருக்கு, இங்கேன்னு ஒரு சிஎம் இருக்கிறாங்க, இங்கேன்னு பல மந்திரி பிரதானிகள் இருக்கிறாங்க, இவங்க ஆலோசனை செய்யணும், முடிவு செய்யணும், நமக்குன்னு ஒரு உயர் நீதிமன்றம் இருக்குது இல்லையா? அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அப்ப இந்த அம்மா நினைத்த என்ன செஞ்சிருக்காங்க, மகாநாணியார் நிராகரித்திருக்கலாம், சத்தி விட்டுருக்கலாம். அவர் என்ன அவருக்கு கட்டுப்பட்டு வருமானம் அடைக்கிறாரே, எப்படினா செல்வது, படைகளை திரட்டி கொண்டு சண்டையிடலாம் என்று அந்த பெண்களை நினைத்தால் செய்திருக்கலாம். ஆனால் சற்று அந்த பொறுமையை கடைபிடித்தார்கள். ஒரு பெண் ஆட்சி செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற விவாதமும் இருக்கிறார்கள். தப்சீல் அவர்கள் கடைசி எழுதுறாங்க, இப்ப நான் அதுக்குள்ள போகல. வெளியேறக்கூடிய நல்லவர்களை இப்ப இந்த பெண்மணி அந்த பிரச்சனையை ரொம்ப ஸ்மூத்தான முறையில, மிருதுவான முறையில இதை எப்படி தீர்க்கலாம், இதை எப்படி அணுகுவது என்பதை தான் தோன்றித்தனமாக முடிவெடுக்கவில்லை. பெண்கள் எப்பவுமே அவங்க மண்டையில என்ன வருதோ அதெல்லாம் முடிவெடுப்பாங்க. ஆனா இந்த மகாராணி பல்கி தன்மையார் அப்படி செய்யல. மிகப்பெரிய அவசியம் என்ன செய்யலாம், அவன் செய்யல, எதுவும் செய்யல. தன்னுடைய பிரதிகள், தன்னுடைய அரண்மனை, அந்த மந்திரி மந்திரியார்களை எல்லாம் அடைந்து கிட்டத்தட்ட 313 உறுப்பினர்களை கொண்ட மந்திரிகள் இருந்தார். அதை தவிர இராணுவ தளபதிகள் ஏராளமானது. இவர்களை எல்லாம் அழைத்து வைத்து கொண்டு அவர்களுக்கு சொன்னாங்க, யா யுகல் மலவு, என் பிரதானிகளே, என் மீது நன்னம்பிக்கை கொண்டவர்களே, அம்சூனி என் காரியத்தில் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், என் விஷயத்தில் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். என் முன் நீங்கள் இருந்து ஆலோசனை சொல்லாத வரைக்கும் நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடியவனாக இல்லை. நான் அரங்கினான், நான் நினைத்தால் செய்வேன், ஆனால் நீங்க ஆலோசனை சொல்லு. இந்த மாதிரி கடிதம் வந்திருக்கு, இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு, இதுக்கு நீ ஆலோசனை சொல்லுங்கள் என்பதாக அந்த அரசு சொன்னார். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை வாசித்து காண்பித்தவுடன் மந்திரியார்களும் சேனாதிபதியும் அங்கிருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளும் வெறுத்தெடுத்தார்கள். அரசியே, இப்படி ஒரு கடிதமா, அது உங்களுக்கா, யார் எழுதியது? வாருங்கள், நம்மிடத்தில்தான் படை இருக்கிறது, பட்டாளம் இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது, அவரோடு நாம் போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொதித்தார்கள். மட்டுமல்ல, அவர் கொதித்தது பேச சொன்னாங்க, இது சம்பந்தமான முடிவை நீங்க தான் சொல்லணும், நீங்க தானே அரசு, எங்கிட்ட என்ன கேட்கறீங்க, நீங்க மகாராணன், மகாராணியாரு, நீங்கள் தான் முடிவு சொல்ல வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தோட கருத்தாக சொன்னார்கள். இப்ப பாருங்க, பல்கேஸ் மகாராணி சாதாரணமானவங்க அல்ல. 31,30,000 படை வீரர்கள் அங்கு பணிபுரிகிறார்கள் ராணுவ தளத்தில். மகாராணிக்கான தன்னுடைய உயிரை கூட கொடுக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறார், அவ்வளவு பெரிய படை. அது மட்டுமல்ல, இந்த படைகள் எல்லாம் இருந்தது அந்த நேரத்தில். உலகத்திலேயே சபா நாட்டு இராணுவத்தை போல ஒரு பெரிய இராணுவம் எந்த நாட்டையும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. அதுபோல ஒரு பெரிய இராணுவமாக அந்த பெண்மணி வைத்திருந்தார்கள். இருந்தாலும் மகாராணி எந்த ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கல. ஏன் அதிரடி நடவடிக்கை எடுக்கலாம், எடுத்தா என்னாகும், நாட்டு மக்களுக்கு தேவையில்லா பிரச்சனை ஏற்படும், உயிர் சேதம் ஏற்படும், அப்பாவிகள் கொல்லப்படுவார்கள், உணவு தட்டுப்பாடு ஏற்படும், பஞ்சம் ஏற்படும். இதையெல்லாம் அந்த பெண்மணி தூர நோக்கு சிந்தனையோடு கருத்தில் கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் அங்கே எடுக்கவில்லை. அதே நேரத்துல நமக்கு கடிதம் எழுதிய அந்த பேரரசர், அவருடைய உள்நோக்கம் என்ன, அவர் என்ன விரும்புகிறார் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும் என்று அந்த ராணி தெரியப்பட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னுடைய பிரதிகளிலிருந்து சில நபர்களை அழைத்து பெரும் பெரும் தங்கப்பாளர்கள், வைர வைகோரியம், 100 ஆண் அடிமைகள், 100 பெண் அடிமைகள் என்று ஒரு ஏகபோகமான செல்வத்தை கொடுத்து அன்பளிப்பாக கொண்டு போய் கொடுத்துருவாங்க. யாருக்கு? பேரரசர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு.
ஒரு அன்பளிப்பு கொடுத்து கொடுக்கும் போது அதுக்குள்ள கோபதாபம் இலகீனமா இல்லையா? அதனால இந்த பெண்மணி லஞ்சம் அப்படின்னு எழுதுறாங்க முப்பத்தெட்டு, லஞ்ச மாதிரி ஒன்று கொடுத்து விட்டாங்க. இதற்கு இடையில அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது போல உங்களுக்கு ஒரு பெரிய செல்வ குவி வந்து கொண்டிருக்கிறது என்று வகையின் மூலமாக அறிவித்தார். அறிவித்தவுடன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுக்கு முன்னால அந்த பெண்மணி கொடுத்து அனுப்பும் போது என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலேயே அவர் அல்லாஹ்வின் நபியாக இருந்தார், உண்மையிலேயே அவர் அல்லாஹ்வின் நபியாக இருந்தால் நான் கொடுத்தனுப்புகிற தங்க பாலங்கள் வெள்ளி பாலங்கள் நான் கொடுத்தனுப்பு இந்த அளவு கடந்த செல்வங்களை எல்லாம் அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார், ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார், அவர் அப்படியே தட்டி விட்டுருவார், தெரியப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லியே அனுப்புறார் அவர் நபியை சோதிக்கிறதுக்காக. இதற்கிடையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழி மூலமாக அறிவித்தார். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய தர்பாரிலிருந்து தன்னுடைய அரசவையிலிருந்து ஒரு 30 மைல் நீளத்துக்கு தங்கம் வெள்ளிகளை கொண்டு ஒரு பெரிய நடைபாதை அமைத்தார்கள். அந்த தங்கம் வெள்ளி நடை எந்த கலவையும் கிடையாது, சிமெண்டும் இல்லை, கல்லும் இல்லை, கல்லும் இல்லை, மண்ணும் இல்லை, தங்கம் வெள்ளியை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோடு, அதாவது வரவேற்பு சாலை போல மிகப்பெரிய ரோடு. மட்டுமல்ல அந்த ரோட்டினுடைய அந்த தங்கம் வெள்ளி கலந்த அந்த சாலையினுடைய இருமங்கிலும் எல்லா மிருகங்களையும் கொண்டு வந்து கட்டிவிட்டார்கள். அந்த மிருகங்களுக்கு என்ன தெரியாது, தங்கம் வெள்ளி சொல்லி அவருக்கு மதிப்பு தெரியாது, மரியாதையும் தெரியாது. அவைகள் எல்லாம் அங்கு சாமம் சாமம் கழித்தது, மலம் கழித்தது, சிறுநீர் கழித்தது, இப்படியாக ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல ஆங்காங்கே நீங்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய அரண்மனையை மிக பிரம்மாண்டமான முறையில் அழகுபடுத்துமாறு ஜிங்களுக்கு உத்தரவிட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில அங்கே அழகுபடுத்தப்பட்டது. அது மட்டுமல்ல சிம்மாசனத்தினுடைய வலதுபுறம் இடதுபுறம் 8000 விரிகைகள் தங்கத்தினால் போடப்பட்டிருந்தது. சுலைமான் போடத்தினால் 8000 விரிகைகள் போட்டார். அதுல ஆளுகள், அமைச்சர்கள், தளபதிகள், சேனாதிபதிகள் இவர்கள் எல்லாம் அமர்த்தப்பட்டிருந்தார்கள். பொதுமக்களும் இருந்தார்கள். பல்கை கிராமியிலிருந்து தங்கப்பாலங்களை எல்லாம் சுமந்து வருகிறார்களா இல்லையா, அவங்க வர்றாங்க, வந்தது தங்க வெள்ளி கலந்த ஓட்டை பார்த்த உடனே மண்டலம் கேள்விட்டு போச்சு. நாம கொஞ்சம் நிதிக்கு வரோம், இதை இவர் பெருசா நினைப்பார்கள் பார்த்தா தங்கத்துல ஓடை கொண்டு வச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல ஆங்காங்கே மிருகங்கள் நின்று கொண்டிருக்கிறது, அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவர் தங்க ரோட்டை அதிகப்படுத்துகிறது, மக்கள் கட்டுக்கொள்ளவில்லையே, அப்ப அவரிடத்தில் எவ்வளவு பெரிய செல்வம் குவிந்திருக்கும், இது போல சிந்தனை எல்லாம் அவருக்கு வருது. அது மட்டுமல்ல ஆங்காங்கே ஜிங்களும் நின்று கொண்டிருக்கிறது. ஒரு விதமான பயத்தோடு பதற்றத்தோடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் தன்னுடைய அரசு கொடுத்த அந்த தங்கப்பாலங்கள் வெள்ளிப்பாலங்கள் 100 அடிமைகள் 100 பெண்களை கொண்டு வந்து அன்பளிப்பாக கொண்டு வந்து கொடுக்க வந்தார்கள். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியமாக வரவேற்றார்கள். கண்ணியமாக வரவேற்று கண்ணியப்படுத்தி அமர செய்து ஒரு நீண்ட நெடிய நலன் விசாரித்தார்கள். பிறகு வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தன்னுடைய ராணி, தன்னுடைய மகாராணி உங்க சம்பந்தமா என்னென்ன சந்தேகங்களை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத வெளிப்படுத்தி சொல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு தகுந்த பதில்களை சொன்னார்கள். சொல்லிட்டு கிடையா அந்த பாருங்க, எங்க மகாராணி வந்து உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, அவர் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. செல்வங்களை கொண்டு எனக்கு உதவி செய்ய போகிறீர்களா, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருப்பது உங்களுக்கு கொடுத்ததை விட பன்மடங்கு பன்மடங்கு உயர்ந்தது. உங்க அரசுக்கு அல்லாஹ் கொடுத்ததை விட எனக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்திருக்கிறார், அதனால இந்த அன்பளிப்புகளை நீங்களே கொண்டு செல்லுங்கள், நீங்களே மகிழ்ச்சியுங்கள், எடுத்து போகண்டா எடுத்து கொண்டு போங்க. அதாவது சுலைமானுடைய கிராமுடைய நோக்கம் என்னன்னா, அந்த பெண்மணி அல்லாவுக்கு கட்டுப்பட்டா போதும், அல்லாவே வணங்கினால் போதும், இதையெல்லாம் கொடுத்து என்னை சரி கண்டதுங்கிற அவசியம் இல்லை, போங்க திருப்பி கொண்டு போங்க. அதே போல திருப்பி எடுத்து வந்தாங்க. பல்கி தன்மையா நடந்ததை விசாரித்தார்கள். இப்படியாக ஒரு சூழ்நிலை. பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பெண்மணியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக, முஸ்லிமான் ஆக்குவதற்காக தன்னுடைய அவையில் ஒரு ஆலோசனை செய்து அந்த பல்கை இங்கு வந்து சேர்வதற்கு முன்னதாக அந்த பெண்மணியினுடைய அரண்மனையை இங்கு அப்படியே தூக்கி வரணும். பிரம்மாண்டமான அரண்மனை, இன்றும் அதனுடைய தூண்கள் எல்லாம் ஒரு நாடு தப்பியில குறிப்பிடுவாங்க, அந்த அரண்மனையும் அப்படியே இருக்கிறது, உடைந்து சிதிலமடைந்ததாக அது இருக்கிறது.
அப்ப அதை அவருக்கு எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப ஜீன் என்பது காலை எப்படி இருக்கும் சொல்லுமான அவர்களே, உங்களுடைய மகாமிலிருந்து எடுவதற்கு முன்னதாக நான் அதை கொண்டு வருகிறேன் என்று ஜீன் சொல்ல, அந்த இடத்தில் ஒரு ஆதி பெருந்தரின் ஒருவர் இருந்தார். அவர் சொன்னார், அவர்களே வந்தார்கள் அதற்குள்ளாக பெண்களுக்கு உத்தரவிட்டார்கள், இந்த அரண்மனையை அந்த பெண்மணி பார்த்து தடுமாறுகிற அளவுக்கு இதை சோதனை செய்யுங்கள் என்று. ஏன்னா அவங்களுடைய அரண்மனை தான், அதற்குள் பெண்கள் சோதனை செய்தது ஏற்கனவே இதன் அசலமைப்பிலிருந்து சற்று மாற்றி அமைத்தது. அது பல்கி தம்மையார் வந்தாங்க, வந்த உடனே சுலைமான போங்க இந்த அரண்மனைக்குள்ள போய் பாருங்க, இது உங்க அரண்மனையான் பாருங்க என்றாங்க. அப்ப அந்த பெண்மணி அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு அடையாளம் கண்டுபிடித்தாங்க, ஆம் இது என்னுடைய சிம்மாசனம் தான், அங்கிருந்து தூக்கி வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது அரண்மனைக்குள் நுழையும் பொழுது அந்த அம்மையார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்படி பார்த்தா அந்த பெண்மணி உருவமே தெரியுது, எப்படி தண்ணீர் பார்த்தால் அவருடைய உருவம் தெரியுமோ அது போன்ற தலை அணிந்திருந்தது. தண்ணீர் என்று அந்த அம்மையார் தந்து தன்னுடைய புடவையை தன்னுடைய ஆடையை ஏற்காடு தூக்கி கொண்டு கால் வைக்க முனைந்தார்கள். பிறகு சுலைமான்கள் சொன்னாங்க, அத்துறையும் பழுக்கீர்கற்கள், தண்ணீர்லாம் கிடையாது, தைரியம் உள்ள போகணும். பிறகு அந்த அம்மையார் இறுதியாக அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்று சொல்லி, காலத்தை ரப்பி இந்திய வளர்த்து நம்பி நிச்சயமாக நான் என்னுடைய ஆத்மாவுக்கு தீங்கிழைத்துக் கொண்டேன், சுலைமானன் இல்லாத ரப்பிலானவன், சுலைமானோடு அகிலங்களின் அதிபதியான ரப்பருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொள்கிறேன் என்று அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி இந்த வரலாற்றை நிறைவு செய்கிறார். கணேந்திரபுரிய சகோதரருக்கு ஒரு வரலாறு, இதிலிருந்து கிடைக்கிற படிப்பெண் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனையை அணுகக்கூடிய ஒரு முறை. பிரச்சனையை எப்படி அணுகிறது? நமக்கு தான் அனைத்தும் தெரியும் என்று சாந்தோமித்தனமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுத்திடக் கூடாது. நம்மை விட அருகில் சிறந்தவர்கள் இருக்கலாம், அனுபவசாலிகள் இருக்கலாம். ஒரு பிரச்சனை நம்மை தொடுகிறது என்று சொன்னால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதன் காரணமாகவும், தன்னுடைய வாய்த்தவளாளின் காரணமாக சில பல வார்த்தைகளை விடுவதன் காரணமாகவும் வந்து தொடுகிற பிரச்சனை பெரிதாக பூதாகரமானி வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஒரு பிரச்சனை வந்து அது ஸ்மூத்தா அணுகிறது, என்ன செய்யறது, எப்படி ஆலோசனை செய்யறது, இது குடும்பமாக இருந்தாலும் சரி, அது நிர்வாகமாக இருந்தாலும் சரி, நாட்டு நாடுகள் நிர்வாகமாக இருந்தாலும் சரி, எந்த தரத்தில் உள்ள ஒரு குழுவாக கூட்டமாக இருந்தாலும் சரியே பிரச்சனையை சந்தித்தால் இடமே இல்லை. அப்படி வரும் பொழுது எப்படி அணுக வேண்டும் என்ற ஒரு முறை இங்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பெண்மணியாகிறவர் அந்த கடிதத்தை பார்த்தவுடன் கடினமான வார்த்தைகளை உதிர்க்கவில்லை. கடினமான வார்த்தைகளை அவர்கள் உதிர்த்திருந்தால் அந்த பெண்மணிக்கு ஈமானி நசீபாக ஆகியிருக்காது. அந்த பெண்மணி நல்ல வார்த்தைகளை சொன்னார்கள், இங்கே உறுப்பியை எழுதிய சித்தாபூர் கடிதம், சஞ்சய் பொறுப்பிய கடிதம் எனக்கு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ஆலோசனை செய்தார்கள், பொறுமையாக பேசினாங்க, பொறுமையாக அணுகினாங்க. இதனால் அந்த பெண்மணிக்கு அல்லாஹு தஆலா நரகம் செல்லவிருந்த பெண்மணியை சொர்க்கத்தின் பால் திருப்பிவிட்டான் என்று முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் அனைவரை மாற்றுவானாக. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد.